உலகெங்கும் வீற்றிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் தை மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் ராசி பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க தைரியமும் வீரமும் மிக்கவர்களாக இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கும் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலை மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இருப்பினும் தே ஜென்ம ராகுவால தேவையற்றமான மனக்குழப்பமும் கவலையும் இருக்கும் இதிலும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வீண் கோபத்தையும் வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது நல்லது நேர்மறை சிந்தனையுடன் உற்சாகமாக செயல்படுவது நல்லது உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு எடுக்கும் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க தங்க நகை ஆபரண எல்லாம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு கேதுடன் சந்திரன் நினைவதால் தாய் உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு குழந்தைகளாலும் மகிழ்ச்சி உண்டு குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு மற்றும் மூத்தோரின் ஆசை பெறுவதும் பிதிர் வழிபாடும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தடும் தந்தையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது தந்தையால் தந்தை தொழில் தொழில் ம பத்தில் து சூரியன் இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இருப்பினும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்து நீங்கக்கூடிய நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது நண்பர்களாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு சந்திராசிரம நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராசிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி பிப்ரவரி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சூரியனார் கோயிலிற்குள் உள்ள சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் பம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீடம் ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை தான் ரிஷபராசி பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க எதிலும் எளிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் எதிலும் கடமை உணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தருவதாக அமையும் உங்கள் திறமை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் லக்னத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மனைவியின் அன்பும் ஆதரவும் உண்டு இருப்பினும் மனைவி வழியில் திடீர் செலவுகளும் உண்டு சிக்கனம் மற்றும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு சிறு தடைக்கு பின் பொருளாதார நிலை மேம்படும் உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு எடுக்கும் முயற்சிகளில் தடை இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க தங்க நகை ஆபரணங்களை எல்லாம் கவனமாக கையாளுங்க தாயால் அனுகூலம் உண்டு தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும் காதல் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகும் வழக்கு விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் புரிந்துணர்வு ஏற்படும் தந்தையால் அனுகூலம் உண்டு இருப்பினும் தந்தையுடன் மனக்கசப்பு வந்து நீங்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் நண்பர்களால் ஆதாயமுண்டு குருவின் சஞ்சாரம் பதினொன்றில் இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது பண வரவும் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல லாபம் ஏற்படும் எதையும் போராடி நீங்க வெற்றி கொள்வீங்க சந்திராஷ்டிரம் நாட்கள் ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பிப்ரவரி பன்னெண்டு ஆகிய நாட்களும் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பரிகல் ஸ்ரீ நரசிம்மர வெள்ளிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மிதுனம் மிருகசீடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மிதுன ராசி பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் தனித்திறன் வெளிப்படும் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு இதுவரை அஷ்டமச்சனையால் துன்பப்பட்ட நீங்கள் இனி அஷ்டமச்சனை விலகுவதால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காண்பீங்க இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்து நீங்கும் புத்துணர்ச்சி பெருகும் மன அமைதி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடையும் தாமதமும் உண்டாகும் கவலை வேண்டாம் விடாமுயற்சி இனி உங்களுக்கு வெற்றி தரும் உடன்பிறப்புகளால் மனக்க இருந்தாலும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் தாயால் அனுகூலம் உண்டு உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்களாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கு ஐந்துல கேது இருக்கிறதுனால குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை குழந்தைகளின் நட்பு வட்டத்தை நீங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும் காதல் விஷயங்கள் காதல் விஷயங்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால கவனம் தேவை செவ் செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்களால் ஆதாயம் உண்டு சந்திராஷ்டம நாட்கள் உங்கள் ராசிக்குறி சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்குறது ஜனவரி இருபத்தொன்று ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குறி சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தமும் திருநள்ளாறு தர்பன்னேஸ்வரர் மற்றும் சனி பகவான சனிக்கிழமை சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் கடகம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கி தான் கடக ராசி பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமனி ச அஷ்டம தாக்கம் இருக்கிறதுனால இனி எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும் மனைவி வலி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் புதன் ஆறில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் வந்து சரியாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும் எதிலும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது தாயின் உடல் நலனில் கவனம் தேவை உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு மன அமைதி குறையும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும் காதல் வெற்றி பெறும் இருப்பினும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் ஒரு ஒரு குரூர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உபத்ரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் குருவின் சஞ்சாரம் ஒன்பதில் இருக்கிறதுனால அஷ்டமச்சனின் பாதிப்பு பெரிதளவு தெரியாது இருப்பினும் தற்போது இருந்தே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு தந்தையால் அனுகூலம் உண்டு தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார் தெய்வ அனுகூலம் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இருப்பினும் அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் விழிப்புணர்வோடு இருங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தெட்டு எட்டு முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டிரம நாட்கள் ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நாமக்கல் ஆஞ்சநேயர் மற்றும் நரசிம்மர சனிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கி தான் சிம்ம பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க எதையும் மாற்றும் வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பத்தில் செஞ்சிருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் இருப்பினும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் உங்கள் இனிய பேச்சால் மற்றவர்களை எளிதில் நீங்கள் கவர்வீங்க மூன்றில் கேதுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதாலும் தைரியம் அதிகரிக்கும் ஆஹ் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு எந்த சூழ்நிலையும் தன்னம்பினும் உற்சாகத்துடன் நீங்க அணுகுவீங்க தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைக்கூடும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு குழந்தைகளால் சங்கடமான சூழல் வந்து நீங்கும் காதல் விஷயங்களில் கவனம் தேவை ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும் எதிர்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் இனி கண்டகச்சனி ஆரம்பம் என்பதால் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைக்குள்ள ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளியாற்றையும் தலையிட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனை வர வாய்ப்புள்ளதாலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு வாகன பயணங்களில் கவனம் தேவை தந்தையால் அனுகூலம் உண்டு இருப்பினும் தந்தை உடல்நலில் பாதிப்பு வந்து நீங்கும் வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு செவ்வாய் பத்தில் பாரம் செவ்வாய் பத்தில் இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது நண்பர்களால் ஆதாயம் உண்டு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ராசி அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராசிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பாடி திருவள்ளீஸ்வரர் மற்றும் குரு பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கி தான் கன்னி ராசி பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க எதையும் சமாளிக்கும் மதிநுட்பம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் நான்கில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எதிலும் நிதானம் தேவை அவசர முடிவுள்ள தவிர்க்கிறது நல்லது உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை விட்டு அறிவு பூர்வமாக செயல்படுவீங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பொருளாதார நிலை ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கள் சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள் செவ்வாய் பகவான் ஒன்பதில் இருக்கிறதுனால ஒன்பதில் இருந்து மூனை பார்க்கறதுனால உடன்பிறப்புகளால் ஆதாயம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தடை இருந்தாலும் விடா முயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க பயணங்களால் நன்மை உண்டு தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு உங்களுடைய மதிநுட்பம் அதிகரிக்கும் உடல் நலனில் கவனம் தேவை பூரிய சொத்து விஷயங்களில் கவனமாக கையாளுங்க ஷேர் மார்க்கெட்டில் சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படும் குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் எதிரிகள் விலகிச் செல்வாங்க போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாக மறவும் மாறும் குரு பகவான் ஏழில் செஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் கூட்டாளி வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதரவு உண்டு வியாபார தின புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க தந்தை உடல்நலையில் கவனித்து தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் குரு மற்றும் மூத்தோரின் ஆசி பெறுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் புதன் பகவான் இருந்து பத்தாம் வீடான சொந்த வீடை தானே பார்க்கறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு உயரதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் உங்களுக்கு திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் பதவி உயர்வு ஊதி உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத பணம் வரம் உண்டு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கணும் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு பிப்ரவரி ரெண்டு மூணு நான்கு அஞ்சு ஆறு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும் ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் ஒரு ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்து திருச்செங்கூடா அர்த்தநாரீஸ்வரர் புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் துலாம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் தான் துளாராசி பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க எந்த நிலையிலும் தன்னிலை மாறாதவர்களாக இருப்பாங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பகவான் மாத முற்பகுதியில் நான்கிலும் மாத பிற்பகுதியில் ஐந்திலும் சஞ்சரிக்கிறதுனால நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் இருப்பினும் எதிர்மறை சிந்தனையை தவிர்ப்பது நல்லது நேர்மறை சிந்தனை வளர்த்துக்கொள்ளுங்கள் எதிர்காலம் பற்றிய பயம் கவலை விட்டு உற்சாகமுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பொருளாதார தேவை உங்கள் தேவைக்கு ஏற்பவரும் உங்கள் பேச்சால் மற்றவர்கள் எளிதில் நீங்கள் கவருவீங்க உடன்பிறப்புகளால் ஆதாயம் இருந்தாலும் விரயங்கள் உண்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கைகூடும் அர்த்தம சனி விலகுவதால் தாய் உடல்நிலை ஆரோக்கியம் பெறும் உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும் மன அமைதி எதிர்க்கும் குழந்தைகள் நலனில் கவனம் குழந்தைகள் நட்பு ஓட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்திச் செல்வது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும் புதிய சொத்து விஷயங்களில் கவனமாக கையாளுங்க குரு பகவான் ஆறில் இருப்பதால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் புது வேலை கிடை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை கவனமுடன் செயல்படுத்துவது நல்ல திடீர் பணவரவு உண்டு புதன் மற்றும் புதன் மூணிலிருந்து ஒன்பதாம் வீடான தன் வீட்டை பார்க்கறதுனால தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பிதிர்வழி சொத்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகவும் ச சாதகமாக அமையும் குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் வருமானம் பெருகும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்காக உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும் இருப்பினும் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் எதிலும் நிதானம் விழிப்புணர்வு பொறுமை அவசியம் நண்பர்களால் ஆதாயம் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு பிப்ரவரி நான்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்க ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்க ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிச்சங்களையும் ஏற்படுத்தி தரும் விருச்சகம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியத்தான் விருச்சக ராசி பொதுவாகவே இந்த விருச்சக ராசிக்காரங்க எதையும் சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கும் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால வல்லமை அதிகரிக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்படும் எதையும் சாதிக்கும் ஆற்றல் பெருகும் இருப்பினும் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுங்கள் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதன் நல்லது திடீர் பொருளாதார நிலை உயரும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு தற்போது அஷ்டமச்சனி நடப்பதால தாய் உடல் நலனில் கவனம் தேவை தாய் மற்றும் உறவுகளால் மன கசவுகள் வந்தாலும் அனுசரித்து செல்வது நல்லது வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் மற்றும் தாமதங்கள் இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு பூர்வீக சொத்து விஷயங்கள் லாபகரமாக அமையும் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் ஏற்படும் காதல் முயற்சிகள் வெற்றி பெறும் எதிரிகள் விலகிச் செல்வாங்க போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாக மாறக்கூடிய நிலை இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துச் செல்வது நல்லது ஈகோவை தவிர்க்கணும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் நீண்ட நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் வந்து சேரும் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு உயரும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வீங்க அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி ரெண்டு மூணு மூணு நாள் ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராசிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கி தான் தனுசு ராசி பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க சுய கட்டுப்பாடும் அறிவுத்திணறனும் மிகுந்தவங்களாக இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரருக்கு உங்கள் ஆசிலேயே புதன் பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எதிலும் நிதானம் தேவை அவசர முடிகளை தவிர்ப்பது நல்லது உணர்ச்சி பூர்வமாக செயல்படுத்தி விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுங்கள் இதுவரை இருந்த ஏழரை சனி விலகுவதால் இனி வாழ்வில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இருப்பினும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது சனி பகவான் மூணில் சஞ்சரிக்கிறதுனால உடன்பிறப்புகளால் மனக்கசப்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் எதையும் சாதிக்கும் வல்லமையை நீங்கள் பெறுவீங்க தாய் நலத்தில் கவனம் தேவை உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் வாகன பயணங்களிலும் எச்சரிக்கை தேவை குழந்தைகள் உடல் நலனில் கவனம் ஒரே சொத்து விஷய பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும் எதிர்களால் பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு வியாபார ரீதியான புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க சூரியன் சுக்கரனுடன் நினைந்திருக்கிறதுனால தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து தந்தை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் உங்கள் பணிகளில் நீங்கள் சிரத்தையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீங்க திடீர் பணபுரம் உண்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க நண்பர்களால் ஆதாயம் உண்டு அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி முப்பது முப்பத்தொன்னு பிப்ரவரி ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பிப்ரவரி நாலு அஞ்சு ஆறு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குறிச்ச சந்திராஷிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆலங்குடி அபோ ஆபத் சகாயசுரர் மற்றும் குரு பகவானை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதான் மகர ராசி பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க எண்ணம் போல் வாழ்வு என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் ஏழரை சனி பிடியில் இருந்து உங்களுக்கு தற்போது ஜென்மச்சனி விலகி குடும்பச்சனி இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால மன அழுத்தமும் கவலையும் குறையும் எதிர்மறை சிந்தனை நீங்கும் மனம் தெளிவு பெறும் சூழ்நிலை எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்வீங்க இருப்பினும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஒரு ஒரு குறிவிட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சினைகளை நீங்கள் தவிர்க்கலாம் பேச்சல் கவனம் தேவை பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும் குரு பகவான் மூணில் சஞ்சரிக்கிறதுனால மனதில் தைரியம் குறையும் தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள் முயற்சிகளில் தடை ஏற்பட வாய்ப்புள்ளதால் விடாமயற்சி வெற்றி தரும் தாய் உடல் நலையில் கவனம் தேவை உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு புரிய சொத்தால் ஆதாயம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உண்டு எதிர்கால பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு கணவன் மனைக்குள்ளே ஒரு ஒரு விட்டு கொடுத்துச் செல்வது நல்லது வியாபார ரீதியான விஷயங்கள் கவனமாக கையாளுங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கள் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிலர் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும் பத்தில் கேது இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் பாதை பணிகள் உங்கள் பணிகளில் மிகுந்த கவனமாக இருங்க எதிர்கால எதிலும் காலதாமதத்தை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்டு செயல்படுவதால் வெற்றி பெறலாம் நண்பர்களால் ஆதாயம் உண்டு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு பிப்ரவரி ரெண்டு மூணு நாலு பன்னெண்டு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டிரம் நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராசிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா திருநள்ளாறு தர்பண்யேஸ்வரர் மற்றும் சனி பகவானை சனிக்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் கும்பம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கும்ப பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க வேகத்தை விட விவேகமே பெரியது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்களுக்கு ஏழரை சனியில் விரயச்சனியாக சஞ்சரித்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசியிலே ஜென்மச்சனியாக சஞ்சரிப்பதால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவுகளால் மனக்கசவுகள் வந்து நீங்கும் இருப்பினும் எதிர்மறை சிந்தனை மன அழுத்தம் வீண் கவலை வர வாய்ப்புள்ளதால எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் த உங்களை அர்ப்பணித்துக் கொள்வது மிக மிக நல்லது கடின உழைப்பு உங்களுக்கு மேன்மை தரும் யோகா தியானம் பயில்வது நேர்மறை சிந்தனை தே தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது நன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவான் ரெண்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பொருளாதார நிலை தேவைக்க ஏற்புகிறும் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மன உறுதி அதிகரிக்கும் இது எதிலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு தாய்க்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படும் உறவுகளை குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு பூரிய சொத்து விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பெறுவுங்க காதல் வெற்றி பெறும் எதிர்களால் வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் சூரியன் பனிரெண்டில் இருப்பதால் கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபார ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரமும் உண்டாகும் தந்தை நல கவனம் தேவை தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் குரு மற்றும் மூத்தோரின் ஆசிபெறுவது உங்களுக்கு நன்மை தரும் தொழில் மற்றும் உயர் உயர்வு ஏற்படும் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் உங்கள் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு உயரும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும் ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பிப்ரவரி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆம்பூர் பெரிய ஆஞ்சநேரம் சனிக்கிழமை சென்று வழிபடுது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மீனம் ஊரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கி தான் மீனராசி பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க கலகலப்பான பேச்சால எல்லோரையும் கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் பகவான் மூணில் சந்திருக்கிறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க இருப்பினும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் தற்போது ராசிக்கு ஏழரை சனியில் விரைய சனிர் ஆரம்பிச்சிருக்கிறதுனா பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் நண்பர்கள் உறவினர்களிடம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் தேவையற்ற வீண் முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கும் யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது இது போன்ற விஷயங்களை நீங்கள் தாயிட வேண்டாம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதிலிருந்து பொருளாதார நிலை ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும் பேச்சில் கவனம் தேவை மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகத்தை அதிகரிக்கும் உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கை கூடும் குழந்தைகள் உடல்நலில் கவனம் தேவை குழந்தைகளை அன்பால் அரவணைத்து செல்லுங்கள் காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அது வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தினர் புதிய ஒப்பந்தங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் தாமதம் இருந்தாலும் விடா முயற்சி உங்களுக்கு வெற்றி தரும் தந்தையால் அனுகூலம் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தெய்வ அனுகூலம் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர் உயர்ப்படும் சக உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக

ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களும் சந்திராஷிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கணும் ஜனவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு பிப்ரவரி பன்னிரெண்டு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருக பெருமான வேளாக்கிழமையை சென்று வழிபடுவதும் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடரம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்